என்ன மாப்பிள உனக்கா இவ்வளவு தூரம் வந்துகிட்டு இருக்கா, கொஞ்சம் கூட மனச்சாச்சி எல்லாம் பண்றியே, என்னடா சொல்ல வர, இவ்வளவு பெரிய கடையை கிராஸ் பண்ணிட்டு சும்மா போக முடியுமா? ஏய் மொய் பண்ண, 1000 தானடா இருக்கு என்கிட்ட. உங்களுக்கு அவ எவ்வளவு செஞ்சாக? 800. நீ 1 ரூபா சேர்த்து போட்டு 801 செய்யி. சரியா தானே இருக்கு, 8+1 9 நல்ல நம்பர். புரியலடா எனக்கு. புரியலையா மாப்பிள, நீ 200 ரூபா சில்லறைய கொடு. இந்தடா குடி. டேய் 1 ரூபா பணத்தை குடுற மாப்பிள்கிட்ட. என்னுடைய 200 ரூபா உனக்கு சில்ற, அவனுடைய 1 ரூபா உனக்கு பணமா? மூணு பேச கத்துக்கிட்டடா நீ. அடிக்கிற அடிக்கிற மாப்பிள, நான் வாடறேன். நான் பாப்பா ஃபீல் பண்ண. டேய் ட்ரெய்னிங் டைம் ஆகுதுடா. சரி மாப்பிள. டேய் இத புடுறா, அடிக்கிறதுக்கு நான் நேரம் இல்ல, மாப்பிள வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டேய் இத குடுறா, அதுல கலடா. ஊத்து 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 ஊத்து. டேய் நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு நெக்ஸ்ட் ட்ரெயின்ல வந்துறேன். அப்போ ஓ லக்கேஜ் நீங்க மண்டபத்துக்கு கொண்டு வந்துருங்க, அங்க வந்து வாங்க. ஓகே. இடுப்புச்சிருந்தா மூக்கு மேல கோவம் வரடா பொண்ணுங்களுக்கு. இந்த பிள்ளைக்கு இடுப்பு மச்சிருக்கிற உனக்கு எப்படி மாப்பிள்ள தெரியும்? ஒண்ணுமே புரியல மாப்பிள, இவ்வளவுதான் குளிக்கும் போது முழுசா பார்த்த. என்ன விஷயம்? முழுசா குடிச்சு போட்டா இந்த ஊருகா தொட்டு ஊருகா குடுக்கற மூஞ்சிய பாரு. சாப்பிடுமா, உடம்புக்கு நல்லது. யாருப்பா செயினை புடிச்சு எடுத்தது? இந்த பொண்ணு தானே பஸ் நினைச்சு ட்ரெயின்ல ஏறிடுச்சு. ஏப்பா பஸ்க்கு ட்ரெயினுக்கு வித்தியாசம் தெரியாதா? 500 ரூபா பணத்தை எடுப்பா நீ முதல்ல. 500 ரூபா என்ன கொடுத்து வச்ச மாதிரி கேக்குற மாப்பிள? அழகான தேவதை உன் மேல விழுந்து கிடக்கு. இதுக்கு சுந்தர வாண்டியார் வாத்தியார் சொத்தவே விக்கலாம். 500 ரூபா பணம் தானே, குடு மாப்பிள. கரெக்டா, இவ்வளவு பாராட்டினா மட்டும் தெரியுது, டிடிஆர் வந்து நிக்கிறது தெரியல. தெளிவான பொண்ணுடா இவா. மாப்பிளா மொய் பணத்தை 500 கூட 301 வா. இந்த புரியுது, சீக்கிரம் ட்ரெயின் எடுக்க சொல்லுங்க, என் தேவதைக்கு வேர்க்குது. என்ன தண்ணி அடிச்சுட்டு ஊதி காட்டியா? ஊது ஊது ஐலவல நாந்த பிச்சை வாந்தி எடுக்க வந்திருக்கு. எங்க வாந்தி எடுக்கணுமோ எடுத்துட்டு எங்க படுக்கணுமோ கரெக்டா படுத்துட்டு. நாடுறது நாங்க, வாழ்றது நீயா. யாயா நாங்க இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, என்னை விட்டு நீங்க கொஞ்சம் இறங்குங்க. என்னடா பண்ணீங்க? என்ன நல்லா இருந்த பொண்ணு தூக்கிட்டு வந்துட்டு பொண்டாட்டி மாதிரி தோல்ல சாச்சு வச்சிருக்க? பொண்டாட்டி இதுவும் நல்லாதான் இருக்கு. தோல்ல சாச்சு வச்சிருக்கேன், எனக்கு நீ நன்றி சொல்லணும். 25 கிலோமீட்டர் இந்த தேவதி இங்க தாங்கிட்டு வந்திருக்க. தொட்டு கும்பிடு. நெஞ்சில படுத்து நல்லா தூங்குறது, போதை தெளிஞ்ச உடனே கத்துற. ஆமா புள்ள ஆச்சியா, அதுக்குள்ள எப்படி இறங்குச்சு? குடியும் குடிச்ச சிறக்க அந்த புள்ளைய மூஞ்சியில வாந்தி எடுத்தா போதலியா? என்ன பேச்சு?